அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து ஹிப்பி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மிர்ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செய்கிறதா பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கோம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸ் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பச்சை பட்டாணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம வந்து இப்பி நூடுல்ஸில் இருக்கும்ல மசாலா, நம்ம 5 பாக்கெட் எடுத்துருக்கோம். 5 பாக்கெட்டுடைய மசாலா இருக்குது. நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா காய்கறியுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேகத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ இப்பி நூடுல்ஸுக்காக தண்ணி வச்சுருக்கோம். இப்பி நூடுல்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்பி நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அடுப்பில் காய்கறி வேகுதில் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கோம். அந்த 4 முட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியில் தண்ணி கொதி வருது. இப்போ ஹெப்பி நூடுல்ஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். 5 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். 5 பாக்கெட்டையும் கொட்டிடலாம். இப்போ அந்த அடுப்பில் முட்டை ஊற்றி வச்சோம்ல, அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஹெப்பி நூடுல்ஸை ஒரு கலர் கலரிக்கலாம். Thank you.
அந்த அடுப்பில் காய் கலறி விட்டுட்டோம். ஹெப்பி நூடுல்ஸ் வெந்துடுச்சு. ஹெப்பி நூடுல்ஸில் தண்ணியெலாம் வடிகட்டி இந்த காய்கறிங்களோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறிங்களாம் ஹெப்பி நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஹெப்பி நூடுல்ஸ் ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.